விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 50,000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பேரணாம்பட்டில் கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 4 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்குள்ள அஜிஜயா வீதியில் வசித்து வந்த 15 பேர் அதே பகுதியில் உள்ள ஒரு மாடி வீட்டில் தங்கியிருந்தனர். எதிர்பாராத விதமாக இன்று காலை இந்த கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கிய 6 பேர் மீட்கப்பட்டு பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின்போது வீடு இடிந்து தரைமட்டமானது.